சேனல்ல வெஜ் நூடுல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சு ஏற்கனவே ஒரு பாத்திரம் வச்சு அதல நான் தண்ணி ஊத்திருக்கேன். அந்த தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இதல கொஞ்சம் salt போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இதல தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த டைம்ல போட்டுக்கங்க. நூடுல்ஸ் செய்யலாம். நான் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சமா ஊத்திக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடுசா அதை போட்டுக்கலாம். நம்ம இஞ்சியும் ஒரு துண்டு எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேரட் மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடை மிளகாய் ஒரு கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் காய்கறியை போட்டு கூட்டிக்கிங்க இல்லை குறைச்சிக்கிங்க. போட்டிருக்கோம். இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். கேரட்டும் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் நூடுல்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காயை எடுத்துக்கோங்க. நம்ம காய் ஓரளவுக்கு எல்லாமே வதங்கியிருக்கு. நம்ம இப்போ நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம நூடுல்ஸ் போட்டவுடனே டேபிள் ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். டொமேட்டோ சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம போட்ட சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு நூடுல்ஸில். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நூடுல்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி பாருங்க. காய்கறி கட் பண்ணுறது தான் வேலை. ஈஸியாக முடிச்சிடலாம். நூடுல்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வெங்காயத்தால் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம நூடுல்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.